நல்ல கண்களை தருந்த பாடல்களை பார்த்து சேர்ந்து உற்சாகமாய் கைகளை தட்டி பாட போறோம். சருவ லோகாதிப நமஸ்காரம், சருவ சிருஷ்டிகனி நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், திரு அவதாரா நமஸ்காரம், ஜகத்தின் ரட்சகனே நமஸ்காரம், தரணியில் மானுட உயிரடைந்தோங்க தருவினில் வாழ்ந்தோம் நமஸ்காரம், தரணியின் மானுடர் உயிரடைந்தோங்க தருவினில் வாழ்ந்தோம் நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமசற்குருவே நமஸ்காரம், அருவியாயடியாரகத்தினில் வசிக்கும் அரிய சித்தேசர நமஸ்காரம், அருவியாயடியாரகத்தினில் வசிக்கும் அரிய சித்தேசர நமஸ்காரம், முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய த்ரியேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய த்ரியேகா நமஸ்காரம், சருவலோகாதிப நமஸ்காரம், சருவ சிருஷ்டிகனி நமஸ்காரம், தரை கடல் உயிர்வாழ் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வாழ் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், நமஸ்காரம் தேவனே நமஸ்காரம், நமஸ்காரம். சர்வலோகத்திற்கும் அதிபதி, சர்வ சிருஷ்டிகளை படைத்தவர், தரை கடல் உயிர் வான், தரை நிலப்பரப்பு, கடல் நீர்ப்பரப்பு, உயிர் எல்லா ஜீவராசிகள், வான் மேல எல்லாவற்றையும் படைத்த தயாபர பிதா இவர். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்தலாமா? எல்லாம் படைத்த கர்த்தர், எல்லாம் படைத்த கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தில் எல்லாம் படைத்தார், தரை படைத்தார், கடல் படைத்தார், எல்லா ஜீவராசிகள் உயிர் படைத்தார், வான் படைத்தார், ஜீவராசிகள் படைத்தார், எல்லா மனித சிருஷ்டிகளையும் படைத்தார். படைத்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். எல்லாவற்றையும், நாட்களை படைச்சாரு, மனிதர்களை படைச்சாரு, காலங்களை படைச்சாரு, எல்லாத்தையும் படிச்சு எப்படி பார்த்தாரு, நல்லது என்று பார்த்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் எல்லாத்தையும் நல்லதாகவே பாருங்க. சொல்லுங்க, இந்த பூமி நல்லது, சொல்லுங்க இந்த உலகம் நல்லது, இந்த சமுத்திரம் நல்லது, இங்கு வாழும் மனிதர்கள் நல்லவர்கள், சொல்லுங்க இந்த இயற்கை நல்லது, எல்லாமே நல்லது. அவர் நல்லதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்மளால தீமையை மாற்ற முடியுமா? ஆதியாகமும் 1:31, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். எல்லாவற்றையும் பார்த்தார்னா, இன்னைக்கு நம்ம எதையெல்லாம் பார்க்குறோமோ அதையெல்லாம் அவர் உண்டாக்கின உடனே அப்பவே பார்த்துட்டார். பூமியை பார்த்தார், வானத்தை பார்த்தார். சொல்றாங்க இல்லையா, வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை பார்க்கலன்றாங்க. ஆண்டவர் அதையும் பார்த்துட்டார், வானத்தை பார்த்தார், பூமியை பார்த்தார், நட்சத்திரத்தை பார்த்தார், சமுத்திரத்தை பார்த்தார், மனுஷனையும் பார்த்தார், எல்லாத்தையும் பார்த்தார். மனுஷன் சொல்லிட்டா எல்லாத்தையும் பார்த்து இது மோசம், இது நல்லதில்லை, இது சரியில்லைன்னா. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, வானத்தை பார்த்தார், பூமியை பார்த்தார், மனுஷனை பார்த்தார், எல்லாத்தையும் பார்த்தார், எல்லாவற்றையும் பார்த்து சொல்லுகிறார், அது மிகவும் நன்றாக இருந்தது. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மயப்படுத்துங்க பார்க்கலாம். எல்லாம் நல்லது. பக்கத்தில் தொட்டு சொல்லுங்க, இந்த உலகம் நல்லது, இந்த பூமி நல்லது, இந்த இயற்கை நல்லது. சொல்லுங்க, உங்கள் குடும்பம் ரொம்ப நல்லது, உங்கள் படிப்பு நல்லது, உங்கள் சரீரம் மிகவும் நல்லது. அவர் நமக்கு தந்த எல்லாமே நல்லது.
அவர் எல்லாவற்றையும் நன்றாகவே பார்க்கிறார், நன்றாகவே செய்திருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் நன்மையாகவே முடித்திருக்கிறார். ஆகவே நான் சொல்லுகிறேன், நீங்கள் கேடுகள் கெடுதிகள் என்று எதுவுமே இல்லை, உங்கள் பார்க்கிற பார்வையில் தான் அது இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவேதான் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, தேவன் சுத்தமாக்கினதை தீட்டாக எண்ணாதே. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? தேவன் சுத்தமாக்கினதை தீட்டாக என்னத? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவன் எல்லாம் நல்லாக்குனாரு, அதை கெட்டதா என்னாத? கெட்டதா என்ன? கெட்டதா பார்த்தா எல்லாம் கெட்டதாவே தெரியும். நீ நல்லதா பார்த்தினா எல்லாமே நல்லதுதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த சமூகம் நல்ல சமூகம், இந்த சமுதாயம் நல்ல சமுதாயம், இந்த தேசத்தின் அரசியலும் நல்ல அரசியல், இங்கே வாழுகிற மக்களும் நல்ல மக்கள். ஏனென்றால் சர்வத்தையும் ஆளுகிறவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், என் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றியிருக்கிறபடினால நமக்கு எல்லாம் நல்லதா தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதனால்தான் சங்கீதக்காரன் உணர்ந்து கொண்டான். 103 சங்கீதக்காரன் அதை உணர்ந்து கொண்டு சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த கண்ணால நீ பார்க்கறது எல்லாமே அவர் செய்தது. இந்த பூமியில புசுக்குன்னு வந்துடுச்சுங்களா? வெளிச்சம் புசுக்குன்னு வந்துடுச்சா? இயற்கை புசுக்குன்னு வந்துடுச்சா? மனுஷன் புசுக்குன்னு வந்துட்டானா? எல்லாம் அவருடைய செயல். உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளும் அவருடைய செயல். அந்த எல்லா நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, மறவாதே, மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாள் எல்லாம் வருஷத்துல 365 நாளும் நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார். நல்ல கைகளை உற்சாகமா தட்டி கர்த்தர மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. அவருடைய வாக்கு வார்த்தை மாறாது. சூழ்நிலை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது முக்கியம் இல்லை, வார்த்தை உண்மையா இருக்கா உண்மையா இல்லையா அதுதான் முக்கியம். நாம் சூழ்நிலைவாதிகள் அல்ல, சூழ்நிலை கைதிகளும் அல்ல, நாம் வார்த்தையை விசுவாசிக்கிற தேவனுடைய மக்கள். சில சொல்லலாம், வாழ்நாளெல்லாம் நன்மையா? ஒரு நன்மையும் இல்லை. உங்க லைஃப்ல நன்மை இருக்கா நன்மை இல்லையே நீங்க அதை பிலீவ் பண்றீங்களா அனுபவிக்கிறீங்களான்றது ரெண்டாவது விஷயம். ஆனா சொன்னவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அது ஏன் லைஃப்ல நன்மை இல்லைன்னா என்கிட்ட தனியா வந்து கேளுங்க, நான் ரகசியம் சொல்லி கொடுக்குறேன் ஏன் இல்லைன்னு. ஆனா சூழ்நிலைகள் மாறலாம், அவருடைய உண்மை தலைமுறை 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 தலைமுறைக்கும் உள்ளது, அது மாறவே மாறாது. அவருடைய உண்மையுள்ள வார்த்தை சொல்லுகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். அதை விசுவாசித்தால் பலிக்கும், விசுவாசிக்காவிட்டாலும் தேவனுடைய வார்த்தை அவமாய் போகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ கிருபையால இரக்கத்தாலும் நிரப்புகிறாரா, முடிசூட்டுகிறாரா, கிருபையை நம்ம லைஃப்ல பெருக பண்றாராம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? பாருங்க, சில இடங்கள் எல்லாம் எலி பெருகும். எலி என்ன சொல்லலாம், மூஞ்செலியா பெருச்சாலை ஏதோ ஒரு எலி நான் பார்த்துருக்கேன். எலி பெருகிற இடத்துல பூனையை நிறைய வளர்த்து விடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு வீட்டில் ஒரு ஏரியாவில் பூனை நிறையா இருந்துச்சுன்னா எலி நடமாட்டம் கொஞ்சம் அங்கே இருக்குன்னு அர்த்தம். இந்த பூனை என்ன பண்ணோன்னா எலியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம். என்ன பண்ணுறோம்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விழுங்கிடும். கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கடைசியில் எலியவே காலி பண்ணிடும். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா வேணும்னே நாயை வளர்ப்பாங்க. சில ஸ்ட்ரீட்லலாம் போயிட்டிங்கன்னா நீங்கள் திரும்பி வருவீங்களான்றதே கேள்விக்குறியாக இருக்கும். அப்படி மந்த மந்தையாக மேஞ்சிக்கிட்டு இருக்கோம் நாய்கள்லாம். ஏன் பக்கத்தில் பார்த்து சொல்ல, திருடர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஏரியாவில் நாய்களை நிறைய வளர்த்து விடுவாங்க. திருடர்கள் பெருகினா நாய் என்ன எதை வளர்த்து விட்டுறாங்க? நாயை வளர்த்து விட்டுறாங்க. சென்னை மாநகராட்சி வந்து பிடிச்சிட்டு போன கூட, சார் பிடிச்சி போகாதீங்க சார்ன்றாங்க சில பேர் ஸ்ட்ரீட்லலாம். அவன் வந்து வண்டி வண்டியாக வந்து ஒரே நாய் தொல்லையாக இருக்கு எடுத்துகிட்டு போகிறேன், ஆ கொட்டு போகாதீங்க, அதுதான் சார் வீட்டையை காப்பாத்துது அப்படின்னு விட்டுறாங்க. பாருங்க, சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நானே கேள்விப்பட்டிருக்கேன், கற்பம்பூச்சி பெருகும். என்ன பெருகும்? ஆமாம், பக்கத்தில் பார்த்துக்கலங்க, வீட்டில் கீதா? ஆ, எங்கள் வீட்டில் இல்லைப்பா. மிட் நைட் 2 மணிக்கு கிச்சனில் போய் லைட்டு போட்டு பாருங்க. அலேலூயா.
அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பள்ளியை வளர்த்து விட்ருவாங்க. என்ன வளர்த்து விட்ருவாங்க? ஏன் பள்ளி என்ன பண்ணுறோம்? கரப்பான் போச்சியா சொல்லுங்கள், விழுங்கிறோம், கண்ட்ரோல் பண்ணோம், கடைசியில் மொத்தமாக காலி பண்ணிடும். எத்தனை பேர் புரியுதுங்க? அலையிலோயா சில இடத்துல பாம்பு பெருகும், என்ன வளர்த்து விடுவாங்க? ஓ மை காட், பரவாயில்ல இப்போ தான் கரெக்டாக நம்ம ட்ராக்குக்கு வரீங்க, அப்படி அப்படியே பேந்த பேந்த முழிச்சிங்க. என்னதான் கருப்பாம்பூச்சி எலி நானாவும் சொல்லுகிறாரு, இப்போ தான் பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. அலையிலோயா பாம்பை பார்த்தா படையே நடுங்கும், ஆனால் படையே நடுங்க வைக்கிற பாம்பு கிரிய புள்ளியை பார்த்தா நடுங்கும். பாம்பு பயப்படுற நடுங்கிற ஒத்தாள் யாரு? கீரி. இந்த கீரி என்ன பண்ணும்? பாம்பை கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா மொத்தமாக காலி பண்ணிடும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் ஒரு பிரச்சனை பெருகுதா? ஒரு பலவீனம் பெருகுதா? பாவ சோதனைகள் பெருகிறதா? போராட்டங்கள் பெருகிறதா? ஆண்டவர் கிருபையை வளர்த்து விடுறாரு. ஆண்டவர் கிருபையை வளர்த்து விடுறாரு. ஆண்டவர் கிருபையை பெருக பண்ணுறாரு. ஆண்டவர் கிருபை அதிகமாக்குறாரு. ஆண்டவரே பலவீனமா இருக்க ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தை அகற்றுறன்னு சொல்ல கிருபை வளர்த்து விடுறேன்றாரு. இந்த கிருபை கண்ட்ரோல் பண்ணும், கடைசியில் பலவீனத்தை காலி பண்றோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நான் சொல்றேன், இந்த மாதத்துல உங்கள் லைஃப்பில் அபரிமிதமான கிருபைகளை தேவ பிள்ளையனை பார்க்க போகிறான். ஆண்டவருடைய மகத்துவமான கிருபைகள் உன் லைஃப்பில் வந்து வேலை பார்க்க போகுது. ஆச்சரியமான மகிமைகளை நீ உன் சொந்த லைஃப்பில் காணப்போகிறாய். அந்த அளவுக்கு கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை உன் பிரச்சனையில், உன் பாவ சோதனையில், உன் வியாதியில், உன் வறுமையில், உன் கண்ணீரில், உன் நெருக்கத்தில், உன் கவலையில், உன் தனிமையில் தேவ கிருபை பெருகி அது வேலை பார்த்து உன்னுடைய எல்லா துன்பத்தையும் வருத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். கூடிய சீக்கிரத்தில் உன் கஷ்டத்தை எல்லாம் கிருபை காலி பண்ணும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தே. அல்லேலூயா. ஆகவேதான் சொல்றேன், கிருபை பெருகும் நம்ம லைஃப்ல. ஆகவேதான் ஒரு நாளும் முறுமுறுக்காம ஆத்துமாவை சோத்திரம் பண்ண வைக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆத்துமா சோத்திரம் பண்ணலன்னா. பக்கத்தில் பார்த்து மறுபடியும் கொஞ்சம் தட்டி சொல்லுங்க. சில பேர்லாம் கனவு கண்டுட்டு இருக்காங்க, பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. ஆத்மா சோத்திரம் பண்ணலன்னா ஆத்மா உப்புமாவாயிரும். ஆத்மா என்னாயிரும்? ஆத்மா உப்புமா, உப்புமாவாயிரும். பக்கத்தில் பார்த்து சொல்லு, இது உப்புமாவா போகக்கூடாது. ஆத்மா பலனடைந்து வலிமை பெற்று மறுரூபம் அடைந்து மகிமை மேல் மகிமை பெற்று மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள போனோம்னா, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தரை துதிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த தேவப்பிள்ளை ஒரு நாளும் சோர்ந்து போகவே கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் கவலை செய்யாதத சொல்லுங்க, சொல்லுங்க, உன் கண்ணீர் செய்யாதத, உன் துக்கம் செய்யாதத, உன் வருத்தம் செய்யாதத, உன் சோர்வு செய்யாதத, ஆனந்த களிப்பு ஆண்டவரை பாடிப்பாரு. ஆனந்தத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாரு. ஆனந்தமா ஆண்டவருடைய சமூகத்தில் களி கூர்ந்து பாரு. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருந்து பாரு. உன் இதயத்தின் வேண்டுதல்கள், உன் வாயின் வார்த்தை கூட இல்லை, உன் இதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அவர் அருள் செய்வார். நல்லா நிமிந்து உக்காந்து, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பேன். கையை தட்டி, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். வாயை திறந்து, உம்மை ஆராதிப்பேன், உம்மை. என் நாட்கள் இறுதி வரை, என் ஜீவன் இருக்கும் வரை, என் சுவாசம் உள்ள வரை ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள், என் நாட்கள் இறுதி வரை, என் ஜீவன் இருக்கும்.
வாசம் உள்ளவரை உண்மையே ஆராதிப்பே, உண்மையே ஆராதிப்பே, உண்மையே உண்மை ஆராதிப்பே, உண்மை ஆராதிப்பே. என் நாட்கள் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து இது எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. நாட்கள் இறுதி வரை என் ஜீவன் இருக்கும் வரை என் சுவாசம் உள்ளவரை உம்மை ஆராதிப்பே, உம்மை. நாட்கள் இறுதி வரை என் ஜீவன் இருக்கும் வரை என் சுவாசம் உள்ளவரை ஆராதிப்பே, உம்மையே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் இறுதி வரை என் ஜீவன் ஓ என் சுவாசம் உள்ளவரை உம்மை ஆராதிப்பே, உம்மை. நாட்கள் இறுதி வரை என் ஜீவன் என் சுவாசம் உள்ளவரை உம்மை ஆராதிப்பே, உம்மை. பாவி என்று என்னை தள்ளிடாமல் என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவி. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. நாட்கள் இறுதி வரை ஜீவன் இருக்கும் வரை என் சுவாசம் உள்ளவரை உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் இறுதி வரை என் சுவாசம் உள்ளவரை உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. நல்ல நல்ல கைகளை, நல்ல ரெண்டு கைகளை உற்சாகமா தட்டி கரகோஷம் எழுப்பி உம்மையே, 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 உம்மையே ஆராதிப்பே. அப்படியே இருக்கிற இடத்துல எழும்பி நின்று உம்மையே ஆராதிப்பே.
வாய்த்து உமை ஆராதிப்பே, உமையே 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 ஆராதிப்பே, உமையே ஆராதிப்பே. நம்முடைய கண்களை மூடி உமையே, உள்ள வெளியா அத்தனை பேரும் கண்களை மூடி உமையே ஆராதிப்பே. Thank you Father, thank you Jesus, thank you Jesus, thank you Lord. சுவாச காற்றே நீர், என் சுவாச மூச்சும் நீ. நான் ஒவ்வொரு நிமிடமும் உணர்கிற சுவாசமும் நீ, என் வாஞ்சை நீ, என் எதிர்பார்ப்பும் நீ. ஓ ரஹசியம் தரும். கண்களை மூடி அவரை பார்த்து பேசலாமா? எத்தனை பேர் அவர்கிட்ட பேச விரும்புறீங்க? என்னோடு கலந்தவரே, என்னை முழுமையாய் ஆக்கிரமித்தவரே, என் மேல் அன்பு கூறுகிறவரே, ஓ மகாஷியந்த ரோதாந்தேரி, சுவாச காற்று நீ, என் சுவாச காற்று நீ, தூய பிரசன்னம் வாஞ்சிக்கிறேன்.
மனமானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் உள்ளமும் மனதும் ஆத்துமாவும் உம்மேல் வாஞ்சித்து கதறுவதாக. எங்கள் வாஞ்சையும் எங்கள் எதிர்பார்ப்பும் எங்கள் வாழ்வின் முழுமையின் சுவாசமும் நீராயிருக்கின்றீர். வாழ்வில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் தவிர்க்கலாம், ஆனால் அவரை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. வாழ்க்கையில் பல காரியங்களை செய்ய நீங்கள் தவறலாம், ஆனால் அவரை நீங்கள் நினைக்க துதிக்க தவறவே முடியாது. ஏன்னா அவர் உங்கள் கடமையோடு கலந்தவர் அல்ல, அவர் உங்கள் உத்தரவாதங்களோடு கலந்தவர் அல்ல, அவர் உங்கள் சேவைகள் பணிகளோடு கலந்தவர் அல்ல, அவர் உங்கள் உயிரோடு மூச்சோடு சுவாசத்தோடு கலந்தவர். அவர் எங்கே இருக்கிறார்? அவர் எங்கே இருக்கிறார்? பக்கத்துல பார்த்து கேளுங்க, கர்த்தர் இங்கே இருக்கிறார். பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஆண்டவர் இங்கே இருக்கிறார். பக்கத்துல பார்த்து கேளுங்க, கடவுள் இங்கே இருக்கிறார். இப்ப நீங்க பார்த்து கேட்கலன்னு நான் கிட்ட வந்து உங்களை பார்த்து கேட்க போறேன், அவர் எங்கே இருக்கிறார்? அவர் வானத்தில் இருக்கிறார், அவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு 100 கிலோ தங்கம், 100 கிலோ கோல்டு, நான் எப்படி சொல்றேன் பாருங்க, இந்த 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 ஃபுல் புல்பிட் இருக்குல்ல, இது ஃபுல்லா கோல்டுன்னு வச்சுக்கோங்க, கோல்டுன்னு வச்சுக்கோங்க, இது ஃபுல்லாவே தங்கம் ஆயிட்டா இதுக்கு பேர் என்னது? சத்தமா தான் சொல்லுங்களேன், கோல்டு, தங்கம், ஓகேவா? இப்ப இதுல இருந்து கொஞ்சம் பிச்சு எடுத்து ஒரு கம்பல் செய்யறோம். என்ன செய்யறோம்? கம்பலா கம்மலா? எனக்கு இதெல்லாம் தெரியல, மன்னித்துக் கொள்ளுங்கள். கம்மலா கம்பலா? கம்பல், ஒரு கம்பல் செய்யறோம். இப்ப இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து ஒரு கம்பலை செஞ்சதுனால அது பேர் என்னது? கம்பல் தான், ஆனா அது என்ன பொருள்? கோல்டு. இதுவும் கோல்டு, அதுவும் கோல்டு. இப்ப அந்த கோல்டுல இருந்து கொஞ்சம் பிச்சு எடுத்து ஒரு ஒரு வாட்ச் ஒன்று செய்யறோம். என்ன செய்யறோம்? வாட்ச் செய்யறோம். இப்போ அந்த வாட்ச் பொருள் என்ன பொருள்? கோல்டு. இப்போ இந்த 100 கிலோ இவ்வளவு பெரிய கோல்டு இருந்து கொஞ்சம் பிச்சு எடுத்து ஒரு நெக்லஸ் பண்றோம். என்ன பண்றோம்? அது பேரும் என்னதுதான்? கோல்டு. இது நல்லா புரியுதுங்களா? இப்போ தெய்வம், கர்த்தர் ஆவியான தெய்வம், சுவாசமான தெய்வம், கொஞ்சம் சுவாசத்தை எடுத்து இந்த தம்பி மோசை உண்டு பண்ணிட்டாரு, கொஞ்சம் சுவாசத்தை எடுத்து இந்த பிரதர் ஜாக்கப் பண்ணிட்டாரு, கொஞ்சம் சுவாசத்தை எடுத்து சிஸ்டர் பண்ணிட்டாரு, கொஞ்சம் சுவாசத்தை எடுத்து இந்த ஜெமியை பண்ணிட்டாரு, கொஞ்சம் சுவாசத்தை எடுத்து தொந்த பிள்ளையை பண்ணிட்டாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனும் சுவாசம், அது ஃபுல்லாக அவர் ஃபுல்லாக அப்படியே சுவாசம் உயிர். இப்ப அந்த உயிர் எனக்குள்ள வந்ததுனால நானும் அவருடைய உயிர். உன் மூச்சு காத்திருக்கே, அது உன் சொந்த காத்தில்ல. பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, உங்க உடம்புல இருக்கிற அந்த உசுறு, அந்த சுவாசம், அந்த மூச்சு, அது உங்களது கிடையாது. நான் எப்படி சொல்லிட்டீங்க? ஆமாங்க, அந்த உசுரும் சுவாசமும் எங்க இருந்து வந்துச்சு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது தேவன் இடத்தில் இருந்து வந்தது. தேவன் தன்னுடைய சுவாசத்தை கொஞ்சம் எடுத்து உங்களுக்குள்ள விட்டுருக்கிறாரு. தேவன் தன்னுடைய சுவாசத்தை எடுத்து உங்களுக்குள்ள கொஞ்சம் விட்டுருக்காரு. அவருடைய முழுமை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருக்காரு. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் பரலோகத்துல இருந்தாலும் அவர் தேவன் தான். அந்த தேவன் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் எடுத்து எனக்குள்ள விட்டதுனால இப்ப தேவன் எனக்குள்ளாகவே இருக்கிறாரு. புரிஞ்சு அவரை கையை தட்டி மகிமைப்படுத்துவீங்களா?
எது கோல்டா இருந்தாலும் கோல்டு தான். அதை பிச்சு கொஞ்சம் எடுத்து வாட்சா செஞ்சு போட்டாலும் கோல்டு தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரலோகத்தில் அவர் இருந்தாலும் தேவன் தான். அங்கிருந்து கொஞ்சம் பிச்சு எடுத்து ஒரு சுவாசத்தை எடுத்து வெனக்குள்ள விட்டாரு, அதுவும் தேவன் தான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இப்ப பக்கத்துல பார்த்து கேளுங்க, கர்த்தர் எங்க இருக்கார், ஆண்டவர் எங்க இருக்கார், கடவுள் எங்க இருக்கிறார், பதில் சொல்லுங்க. உலகத்திலே இருக்கிறவன் விட எனக்குள் இருக்கிறவரையே பெரியவர். உங்களை பார்த்து பேய் பயப்படுதோ இல்லையோ, அவர் பார்த்து பயப்படுமா பயப்படாதா, அதை எத்தனை பேர் நம்புறீங்க? மறுபடியும் கேள்வியை புரிஞ்சுக்கோங்க, உங்களை பார்த்து பேய் பிசாசு பயப்படுதோ இல்லையோ, உங்களை பார்த்து பயப்படாதா கேட்கல, அவரை பார்த்து பயப்படுமா பயப்படாதா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்ப அவர் எங்க இருக்கிறாரு? அப்ப உங்களை பார்த்து பேய் பிசாசு பக்கத்துல பார்த்து சொல்லு, பயந்தேதான் தீரும், வியாதி ஓடும், பேய் நடுங்கும், பிரச்சனம் அகன்று போகும், குழப்பம் சோதனை வேதனை வருத்தம் அகன்று போகும். ஏனென்றால் சுவாசமாய் உன் வாசத்துக்குள், உன் சுவாசத்துக்குள் வாசமாய் இருக்கிற வல்லமையுள்ள தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீ விசேஷமான படைப்பு, ஆகவே தான் நீ ஆராதிக்கணும்னு நான் சொல்றேன். நீ ஏதோ டீ கடையில போய் டீ குடிச்சிட்டு ரோடு சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் இல்ல, தேவனோடு இணைக்கப்பட்டதுனால தேவனோடு வாழும்படி அழைக்கப்பட்ட ஒரு நபர். ஏனா ஜெபிக்கணும், ஏனா துதிக்கணும், ஏனா சர்ச்சுக்கு வரணும், ஏனா கர்த்தரோடு இசைந்திருக்கணும், ஏனா இனி வாழ்வது நானே இல்லை, அவர் சுவாசந்தா எனக்குள்ள, அவர் மூச்சு காத்துதான் எனக்குள்ள, அவர் ஜீவன் தான் எனக்குள்ள, ஆகவே நான் அல்ல இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்போ இதை உணர்ந்து இப்ப இந்த பாட்டு புரியுதுங்களா? இது வரைக்கும் சுவாச காத்து சுவாச காத்து, இப்ப என் சுவாச காற்றே நீர் தான். அது என்னுடையதல்ல, அது உம் காற்று, நீரே எனக்குள் வாசம் பண்ணுகிறீ. சத்தமா, என் சுவாச காற்று நீ, என் சுவாச காற்று நீ, தூய பிரசன்னம் சொல்வோம் என்னுள் வாழ்வது, என் ஜீவாப்பம் நீ சொல்வோம், என் ஜீவாப்பம், என் ஜீவாப்பம் நீ, உம் ஜீவ வார்த்தை, உம் ஜீவ வார்த்தை எனக்குள்ள என்னுள் கேட்குதே. I want to hear it.
வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி அப்பாவை மகிமைப்படுத்தலாமா? நல்ல இதயபூர்வமான நன்றிகளை அப்பாவுக்கு நாம் செலுத்தலாமா? அத்தனை பேரும் தயவு செய்து அங்கும் இங்கும் வேடிக்கை பார்க்காம அற்புதமுள்ள தேவனை உன் உள்ளத்திலே பரிசுத்தப்படுத்து என் தேவ பிள்ளையே. மகத்துவமுள்ள தேவனை மகிமைப்படுத்துகிற நேரத்திலே எந்த சிந்தைகளுக்கு இடம் கொடுக்காமல் 100% முழுமையாய் அவருக்கு நம்மை அர்ப்பணித்து, ஓ எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை எங்கள் முழுமை அத்தனையையும் அற்புதமுள்ள தேவனே உமக்கே நாங்கள் சரணாகதி ஆக்குகிறோம். எங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக நாங்கள் படைக்கிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, ஓ இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையா இருக்கிறது. தேவ பிள்ளையே, உன் மனம், எண்ணம், சிந்தை, நினைவு, உள்ளம், உணர்வு, உணர்ச்சி, உடல் அவயவம் ஒட்டுமொத்தத்தையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு, ஓ அற்புதமான ஆராதனை எங்கள் ஆண்டவருக்கு, எங்கள் உள்ளம் இருதயம் எண்ணங்கள் எல்லாம் ஒரு மகத்துவமுள்ள வாஞ்சி உண்டாகட்டும். எங்கள் கர்த்தர் பேரில் ஒரு பட்சி எறிகிற வாஞ்சி உண்டாகட்டும். ஓ பிரஹந்தரோ நொரோ ஆமாண்டவரே, ஓ நாங்கள் உமக்காக எங்கள் வருடத்துல 365 நாளும் ஒவ்வொரு நாளும் நேசம் கொள்கின்றேன். ஏனென்றால் என் மேல் அவ்வளவு நேசம் வைத்திருக்கிறேன். அவர் உங்கள் மேல் வைத்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. இந்த மூளை அறிவினால் கூட அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய அன்பின் நீளம், ஆழம், அகலம், உயரம் என்னதென்பதை, அது அவ்வளவு நீளமானது, அகலமானது, உயரமானது, எவரும் காண்பித்திராத அன்பை அவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். என் அன்பு மகனே, மகளே, அற்பமான அன்புக்காக அலைந்து திரியாந்து அற்புதமான அன்பை ஆண்டவர் உண்மையில் வைத்திருக்கிறபடியினால் அந்த அன்பை எண்ணி ஒவ்வொரு நாளும் அவரை மகிமைப்படுத்து. அந்த அன்பு உன்னை வெட்கப்படுத்தாது, அந்த அன்பு உன்னை மறந்துடாது, அந்த அன்பு உன்னை கைவிட்டுறாது, அந்த அன்பு உன்னை வேதனைப்படுத்தாது. அந்த அன்பு உன் மேல் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகள் உனக்கு உண்டாகி கொண்டேதான் இருக்கும். ஆண்டவருடைய மகா உச்சிதமான அன்பை அறிந்து, ஆண்டவருடைய மகா மேன்மையான அன்பை புரிந்து, ஓ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், ரெண்டு கைகளை அவருக்கு நேராக அசைத்து, ஓ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். நல்ல வாயிலை திறந்து ஸ்தோத்தரிக்கலாமா? எந்த தூண்டுதல் வற்புறுத்தலின்றி நல்ல வாயை திறந்து கர்த்தரை துதிக்கலாமா? ஓ நன்றி, நன்றி, நன்றி. ஓ மக்கு நன்றி, ஓ மக்கு நன்றி, உமக்கு நன்றி, ஓ மக்கு நன்றி, உமக்கு நன்றி, ஓ மக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ நன்றி.
துதி உமக்கே நீரே தூயரே அன்பு அவருடைய சமூகத்தை நீ அனுபவிக்கும்படி உன்னை அழைக்கிறார். உன் உடல் இங்கே இருப்பது உண்மைதான், ஆனால் உன்னுடைய உள்ளமோ அவருக்கு தூரமா இருப்பதை அறிந்த ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். எவரும் தந்துவிட முடியாத ஒரு நிறைவை அவர் உனக்கு இந்த காலையிலே கொடுக்க விருப்பதனால உன்னை முழுமையாய் அவருக்கு அர்ப்பணித்து இந்த இடம் இந்த சூழ்நிலை உங்க பக்கத்துல முன்னாடி பின்னாடி இருக்கிற நபரை மறந்து எத்தனை பேர் களி கூர்ந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்புறீங்க.